இன்றைய நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் எல்லா விவசாய மக்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் உமா, இயக்குனர், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், திருச்சினாப்பள்ளியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். வாழைக்கும் ஒரு ஆராய்ச்சி மையமாக அன்ட்டு நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்ததுண்டு. இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையம்ன்றது வந்து இந்திய ஆராய்ச்சி வேளாண் குழுமம், அதில் இருக்கும் 104 ஆராய்ச்சி மையங்களில் இது ஒன்று. இங்கே வாழை சார்ந்த அனைத்தும் ஆராய்ச்சிகளும் இங்கே நடந்து கொண்டிருக்குது. என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்கோ நிறைய பேர் யோசிக்கிறாங்கோ, வாழை சார்ந்த ஆராய்ச்சிகள் நிறைய இருக்குது. பூச்சி நோய்கள் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வெரைட்டிஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் சார்ந்த ஆராய்ச்சிகள், உர மேலாண்மை, நீர் வேளாண்மை, அப்புறம் ப்ரிசிஷன் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய எல்லா மாதிரி ஆராய்ச்சிகளும் இங்கே போய்கொண்டிருக்குது. இந்த ஆராய்ச்சி மையம் வந்து 1993 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 90s பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் எந்தெந்தெல்லாம் பயிர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு, தேசிய அளவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு நினச்சாங்களோ அந்த சில பயிர்களுக்கு நேஷ்னல் ரிசர்ச் சென்டர்ஸ் அன்ற சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வாழையும் ஒன்று. எங்களோட பார்த்திங்கனாக்கா இந்த மாதுளை, அப்புறம் ஆர்கிட்ஸ், கிரேப்ஸ், இந்த எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் ஆராய்ச்சி மையங்கள் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. அதே மாதிரி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வந்து ஆகஸ்ட் 1993 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதில் முதல் ஆராய்ச்சி எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம். க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் எது என்னென்னலாம் பண்ணுவாங்க க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில்? ஹைப்ரிட்ஸ் டெவலப்மெண்ட். ஹைப்ரிட்ஸ் டெவலப்மெண்ட் என்னத்துக்கு பண்ணுறோம்? புழு இல்லை பூச்சிகளுக்கோ இல்லாட்ட ஒரு நோய்களுக்கோ எதிர்ப்பு சக்தியுள்ள வாழைகளை, புது வாழைகள் ரகங்களை நாங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. இந்த கமர்ஷியல் வெரைட்டிஸ்ன்னு பேசும்போது இன்னும் ஒரு பாயிண்ட் எனக்கு கவனத்தில் வருது. என்னன்னு சொன்னால், வாழையில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? 10-20. ஆனால் நம்ம தேசிய அளவில் இந்தியாவில் 90-100 வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 வெரைட்டிஸ் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே உலக அளவில் பார்த்திங்கன்னா 1200-1300 ரகங்கள், வாழை ரகங்கள் 1300 இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த க்ராப் டைவர்சிட்டி இருக்கும்போது வணிக ரகங்கள் நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரஸ்தாலி ஆகட்டும், ஜீனைன் ஆகட்டும், ஜீனைன்ன்றது இஸ் நாட் எ ரைட் வே ஆஃப் டெல்லிங், ஆக்சுவலாக கிராண்ட் நைன், கிராண்ட் நைனை ஜீனைன்னு சுருக்கப்படுத்தி சொல்லிடுறாங்க. இந்த கிராண்ட் நைன், ரஸ்தாலி, பூவன், கற்பூரவள்ளி, மொந்தன், இதுங்க தான் நம்ம சில கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே பாரம்பரிய ரகங்கள் ரொம்ப நிறையவே இருக்குது. ஒரு 20-25 பாரம்பரிய ரகங்கள் இருக்குது. நிறைய பேர் மறந்து போயிருக்காங்க. ப்ராபப்ளி எங்கள் தாத்தா பாட்டன் காலத்திலேருந்து கேள்விப்பட்ட சில பேர்கள் இன்றைக்கி நம்ம காதலே விழாமல் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு சிங்கன்னு தெரியும், எத்தனை பேருக்கு குதிரைவாளி சிங்கன் தெரியும், மனோரஞ்சிதம், மட்டி, செம்மட்டி, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வியப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அருமையான வெரைட்டிஸ், நிறைய ஊட்டச்சத்து குணங்கள் இருக்கக்கூடிய, மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ரகங்கள் இதுங்கெல்லாம். ஸோ இந்த ரகங்கள்லாம் ஒரு இடத்துல அழிஞ்சு போகாமல் காப்பாற்றப்படுவது கூட ஒரு ஆராய்ச்சி தான். இதை தான் நம்ம ஜீன் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழைக்காகவே ஒரு ஜீன் பேங்க், ஃபீல்டு ஜீன் பேங்க் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. இதில் 460 வெரைட்டிஸ் நாங்கள் அங்கே காப்பாற்றுறோம். இது வந்து ஒரு 25 வருஷமாக ஃபீல்டில் அதே வெரைட்டிஸை நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக இன்விட்ரோ கன்சர்வேஷன் சொல்கிறோம், அதையும் நம்ம காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். பைசான்ஸ் ஃபீல்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு நோய் வந்துச்சு, காத்தடிச்சிச்சு, புயல் வந்துச்சு, ஃபீல்டு அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஆல்வேஸ் ஒரு பேக்கப் பண்ணுறது வந்து இன்விட்ரோவில் நம்ம ஒரு கன்சர்வ் டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம கன்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம். டிஷ்யூ கல்ச்சரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரகங்கள் அதிலையும் சொல்லப்போனால் க்ரையோ கன்சர்வேஷன்னு சொல்லுவோம். லிக்விட் நைட்ரோஜனில் போட்டுட்டு அதை ஒரு ப்ரோட்டோக்காலில் வச்சு அது நம்ம க்ரையோ கன்சர்வ் பண்ணுவோம். அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ராபப்ளி ஈவன் 500 வருஷத்துக்கு அப்புறம் கூட நாங்கள் செம்மட்டியே மட்டியே இல்லாத போன ஒரு காலத்தில் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் ரிஜுவினேட், அதை நம்ம திருப்பி உருவாக்கலாம். இந்த மாதிரி ஆராய்ச்சிகளும் நம்ம மையத்தில் நடந்துட்டுருக்குது. அதுக்கடுத்தது வந்து புது ரகங்கள் டெவலப் பண்ணுறது, டெவலப்பிங் நியூ வெரைட்டிஸ். மையத்தில் எத்தனை வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 வெரைட்டி ரகங்களை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நெல், கோதுமையிலலாம் ஆயிரக்கணக்கில் வெரைட்டிஸ் இருக்கே, ஏன் வாழையில் மட்டும் 6 வெரைட்டின்னு சில பேர் கேட்பாங்க, ஏன் வாழையில் ஹைப்ரிட்ஸே வரலைன்னு கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழைன்றது வந்து விதை விற்காது,
வாழைப்பழத்தில் நீங்கள் என்றைக்குமே விதை பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளுக்கு ஹைப்ரிட்ஸ் வரணும்னா கிராசிங் பண்ணணும், அதில் விதை வரணும், விதையிலிருந்து புது ஹைப்ரிட் வந்து நம்ம உருவாக்கணும். இது எப்போ விதையே விற்காத ஒரு பயிராக இருக்கிறதுனால இதில் ப்ரீடிங்னாலேயோ ஹைப்ரிடைசேஷனாலேயோ புது ரகங்கள் நாங்கள் உருவாக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து சில ரகங்களை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வருதா, நம்ம சூழ்நிலைகளுக்கு நம்ம அக்ரோகிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு இது நல்லா வளருமா, நல்ல மகசூல் கொடுக்குமான்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி நல்ல ரகங்களாக இருந்தால் அது தேசிய அளவில் அதை புது ரகங்களாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் வெரைட்டின்னு நான் சொல்லணும். ஒன்று வந்து காவேரி சபா. சபான்றது வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து வந்த ஒரு வெரைட்டி. இது சிங்கிள் பிளான்ட் செலெக்ஷன்ஸ் என்று ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை காவேரி சபான்றத ஒரு வெரைட்டியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதோட குணாதிசயங்கள் என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாழை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப தண்ணியை இஷ்டப்படுற கூடிய ஒரு பயிர், அது வாட்டர் லவ்விங் பிளான்ட்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரகம் வந்து சில டைம் தண்ணி பற்றாக்குறை இருக்கலாம், ஒரு ட்ரவுட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், மழை சில நாளைக்கு வராமல் நீடிக்கலாம், காவேரியில் தண்ணி வரல எனக்கு இன்னும் 15 நாள் வரல, 20 நாள் வரலன்னு சொன்னால் அந்த டைம்லேயும் தண்ணி இல்லாமல் ஸ்டில் ஒரு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் இதாக இருக்கும். இது சலைன் சாயில்ஸ், இந்த கலர் நிலம்னு சொல்லுவாங்களே அந்த நிலத்துலேயும் தண்ணி பற்றாக்குறை இருக்க நிலத்துலேயும் பாதிப்பே இல்லாமல் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் இந்த காவேரி சபா. இந்த சபா தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய ஃபார்மர்ஸ் லெவலில் தானாகவே அது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இன்றைக்கி நிறைய ஃபார்மர்ஸ் இதை விரும்பி பயிரிடுறாங்க. ரீசன் இது தான், சுமாரான நிலம், கலர் நிலம், தண்ணி பற்றாக்குறை இருக்க ஏரியா எல்லா இடத்துலையும் இது சூப்பராக வரும். அடுத்த ரகம் என்னான்னு சொன்னால் காவேரி கல்கி. இது காவேரி கல்கியோ அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு நம்பாக்கோமன் கொண்டு வந்த ஒரு வெரைட்டி. இதை வந்து சுத்தப்படுத்தி ஒரே ஒரு ஹை ஈல்டிங் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு செடியை செலக்ட் பண்ணி அதிலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் பண்ணி அதிலேருந்து ரிலீஸ் ஆன வெரைட்டி தான் காவேரி கல்கி. இது பேருக்கு தகுந்த மாதிரி இது ஒரு குட்ட வாழை, கற்பூரவள்ளி பெரிய வளர்த்தியான ஒரு வெரைட்டி, அதோட பாதி ஹைட்டு தான் இது இருக்கும். இந்த குட்ட வாழைன்றதுனால என்ன ஆகணும், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ராப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா, சப்போர்ட் கொடுக்குறோம், ரெண்டு முட்டு கொடுக்குறோம், இந்த முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இதோட ஸ்டெம் சூடஸ்டெம் என்ன சொல்கிறோம், நல்ல ரொம்ப திடமாக இருக்கும், எந்த காற்றுலையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் போனோம் கஜா புயல் டைமில், இந்த வெரைட்டி வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் சில இதில் கொடுத்துருந்தோம். எல்லா வெரைட்டிஸும் படுத்துடுச்சு, ஆனால் இந்த கல்கி மட்டும் ஒன்றும் சேதப்படாமல் இந்த வெரைட்டி மட்டும் அந்த சைக்ளோன் பீரியட்லேயும் தலை நிமிர்ந்து நின்ன ஒரு ரகமாக இருக்குது. அதனால் இந்த வெரைட்டி நான் என்ஆர்சிபி வந்து எல்லா கோஸ்டல் ஏரியாஸ் எங்கெல்லாம் இந்த சைக்ளோன் வருதோ, சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸில், அப்புறம் புயல் அடிக்கக்கூடிய இடத்துங்களில் இந்த வெரைட்டி வந்து ரொம்ப அருமையாக சூட் ஆகும். எங்கெல்லாம் கற்பூரவள்ளி போடுறீங்களோ கண்டிப்பாக அந்த கற்பூரவள்ளிக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ரகம் அருமையாக இது பயிரிடுறதுக்கு சூட்டபிளாக இருக்குது. அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா காவேரி சுகந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த சுகந்தம் வந்து மனோரஞ்சிதம் என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகத்திலேருந்து நாங்கள் கொண்டு வந்த வெரைட்டி. மனோரஞ்சிதம் ஒரு 15 கிலோ கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர் வேரியண்ட், ஒரு மியூட்டேஷனாக தானாகவே நேச்சுரலாக ஒரு மியூட்டேஷன் ஆகி உருவாக்கின ஒரு வெரைட்டி தான் இந்த சுகந்தம்ன்றது. மனோரஞ்சிதம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அருமையான மனமார்ந்த ஒரு ரகம், வாழை ரகம். நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, இது கொல்லிமலையில் மட்டும்தான் இருக்குது, ஒரு ஹையர் ஆல்டிடியூடில் மலைப்பகுதிகளில் மட்டும் ரொம்ப அருமையாக மனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அது ஏதாவது ஒரு இடத்துல தார் போட்டிருக்கு, தார் பழுத்திருக்குன்னு சொன்னால் சுற்றி 3 கிராமத்துக்கும் அதோட மனம் வரும்ன்ட்டு ஊருக்கார் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு தோல் ரூமில் போட்டு வச்சுட்டு போனால் கூட, ஒரு வாரம் கழித்து வந்தால் கூட அந்த ரூம் அவ்வளோ மனமாக இருக்கும். ஸோ இப்படி மனமார்ந்த ஒரு ரகம் வந்து அழிஞ்சு போன சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த ரகம் வந்து இன்றைக்கி இலப்புள்ளி நோய்க்கு எதிர்ப்பு சக்தி குணங்கள் இருக்குது, அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ்ன்ற நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வேறு எந்த வெரைட்டிஸ்லையும் இல்லை, இந்த மனோரஞ்சிதமில் இருந்துச்சு. நாங்கள் இந்த மனோரஞ்சிதம் தேடி கொல்லிமலைக்கு போகும்போது
இதில் வாடல் நோய், அப்புறம் எலை முடிக்கொத்து நோய், இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகிற ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டிங் கொடுத்துட்டு நாங்கள் கிடைச்ச ஒன்று ரெண்டு கன்றுகளை எடுத்துகிட்டு வந்து டிஷ்யூ கல்ச்சரில் அதை மல்டிப்ளை பண்ணி 20,000 கண்கள் உற்பத்தி பண்ணி கொல்லிமலையில் எல்லாருக்குமே அதை கொடுத்துட்டு இன்றைக்கி அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் இருந்தால் இந்த மனோரஞ்சிதம் அதுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கோம். தேசிய ஆராய்ச்சி மையம் வந்து இந்த மையம் வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அடுத்த வெரைட்டி சொன்னிங்கன்னா காவேரி ஹரிதான்னு சொல்லுவோம். இந்த ஹரிதாவும் ரொம்ப அருமையான வெரைட்டி. இது காயாகவும் பயன்படுத்தலாம், பழமாகவும் பயன்படுத்தலாம். இது இந்த நூல் புழுகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரகம். அதே மாதிரி எலைப்புள்ளி நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி உள்ள ரகம். இது கமர்ஷியலாக நீங்கள் பிளான்டேஷன் போடலைனாலும் வீட்டுக்கு ஒரு மரம், வாழை மரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா டெஃபினட்டாக இது வந்து வீட்டு பின்னாடி எல்லாருமே இது பயிரிடலாம். இதை தாராக நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு ஒரு சீப்பு மெச்சூரான ஆக ஆக ஒரு ஒரு சீப்பாக எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து கிச்சன் கார்டனுக்கு ரொம்ப அருமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உதயத்தை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க, புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி உதயம் எந்த அளவுக்கு பரவலாக போயிருக்குன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த உதயத்தையே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கற்பூரவள்ளி கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஆனால் உதயத்தை ரொம்ப விரும்பி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு சிங்கப்பூருக்கு அட்லீஸ்ட்டு இட் இஸ் குவைட் பாப்புலர். இதெல்லாம் ரிலீஸ் ஆன ரகங்கள். இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்போன ஒரு ரகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நேந்திரன். நேந்திரனில் என்னப்பா என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கோ நீங்கள் பார்த்துருக்கலாம். நேந்திரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்ல ஊட்டச்சத்துள்ள மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு ரகம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது மருத்துவ குணங்கள் இருக்கிற வெரைட்டி நம்ம சொல்ல போகிறோன்னா அதில் ப்ரோவைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் ஏ கேரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, பிளைண்ட்னஸ் வராது. இதில் வந்து இந்த ப்ரீடிங் மூலியமாக இன்றைக்கி எங்கள் ஆராய்ச்சி மையம் புது நேந்திரன் ரகத்தை ஒன்று உருவாக்கியிருக்கு. இது வந்து நேந்திரனை விட அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய, நேந்திரனை விட அதிக கேரோட்டினாய்டு இருக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்கும். இது இன்றைக்கி மல்டி லொக்கேஷன் டெஸ்டிங்கில் போயிருக்கு. எந்த வெரைட்டி எந்த ரகம் புதுசாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இது ஆல் இண்டியா லெவலில் ஒரு 8-10 ஆராய்ச்சி மையங்களில் இந்த ரகத்தை கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரோலோடு இதை டெஸ்ட் பண்ணி இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொன்ன பிறகு தான் இது வந்து ஸ்டேட் லெவல்லையோ சென்ட்ரல் லெவல்லையோ இந்த ரகமாக இது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த அட்வான்ஸ்டு டெஸ்டிங் ஸ்டேஜில் இன்றைக்கி அந்த ரகம் இருக்குது. ப்ரீடிங்ன்றது பனானா ப்ரீடிங் நான் சொன்னேன், கிராசிங் பண்ணிட்டு மட்டும் உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதனால் என்ன பண்ணுவோம், சில மியூட்டேஷன்ஸ் அண்ட் பண்ணுவோம், சில ஈவன் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய சில அட்வான்ஸ்டு பயோடெக்னாலஜிக்கல் அப்ரோச்சஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி சில அற்புத ரகங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் டெவலப் பண்ணியிருக்க ஒரு ரகம் வந்து வாடல் நோய்க்கு, இது வந்து கிராண்டேன் ரகம், வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு வெரைட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இதுவும் நான் சொன்ன மாதிரி நேந்திரன் மாதிரியே அட்வான்ஸ் டெஸ்டிங்கில் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி இது வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இட் டெஃபினட்டாக எல்லா விவசாயிகளுக்கும் இந்த ரகம் கிடைக்கக்கூடும். அடுத்தது விவசாயிகளுக்கு எவ்வளோ மட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இது உருவாக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஏன்னு சொன்னால் மரபணு மாற்றப்பட்ட ரகம். ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஒரு ஃபார்வர்டு பார்த்துருப்பீங்க, வாழை கிராண்டைன் எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட ரகம், இதை யாரும் சாப்பிடாதீங்க அப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்துச்சு. தயவுசெய்து எல்லாருக்கும் சொல், விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, இது பொது ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரி வதந்திகளை நம்பாதீங்க. வாழையில் மரபணு மாற்றப்பட்டு வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுற வேலைக்கும் நாங்கள் இன்னும் முன்னேறில்லை. கிராண்டைன் மரபணு மாற்றப்பட்ட ரகமும் கிடையாது, இது வரைக்கும் வாழையில் மரபணு மாற்றப்பட்ட ரகம் வந்ததே கிடையாது. அதனால் எல்லாமே நேச்சுரலாக வந்த ரகங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். இதில் தவளையிலிருந்து ஒரு ஜீன்ஸ் எடுத்து ஜீனைனில் போட்டிருக்காங்களோ இல்லை கருப்பாம்பூச்சிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்களோன்ற வதந்திகளெல்லாம் பொய் நம்பாதீங்கள். ஆனால் இந்த டைரக்ஷனில் எங்கள் மையத்தில் ஒரு புது முறையான ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இது என்னன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து நான் சொன்ன மாதிரியே நேந்திரனில் கேரோட்டின் அதிகமாக இருக்குது. ஆனால் கிராண்டைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் வந்து வெள்ளை கலராக தான் இருக்கும், லைட் மஞ்சளாக இருக்கும் இல்லை வெள்ளையாக இருக்கும்.
அதே நேந்திரன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். இந்த மஞ்சள் கலர் எது வருதுனாக்கா நான் சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ இல்லை கேரோட்டின்னால் மட்டும்தான் இது மஞ்சள் கலராக இருக்குது. இன்றைக்கி நேந்திரனை நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழமாக நம்ம சாப்பிட்றதில்ல, அதை சாப்பிட்ற ஒரு பழக்கமும் நம்மளுக்கு இல்லை. கேரளாவில் மட்டும்தான் அது ஒரு என்ன சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டியாக அது யூஸ் பண்ணுவாங்கோ, இல்லை அதை அவிச்சியோ இட்லி மாதிரி அவிச்சியோ அதை சாப்பிட்றாங்க, இல்லை மேக்ஸிமம் சிப்ஸாக மட்டும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த வைட்டமின் ஏ இதை விட ஒரு 30-40% அதிகமான வைட்டமின் ஏ வந்து இன்றைக்கி நேந்திரனில் இருக்குது. அதுக்கு எந்த ஜீன் அந்த வைட்டமின் ஏக்கு ரெஸ்பான்சிபிள்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த மஞ்சள் கருவுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீனை மட்டும் எடுத்து இன்றைக்கி வைட்டமின் கிராண்ட் நைனில் போட்டிருக்கோம். ஏன்னா கிராண்ட் நைன் வந்து நீங்கள் ஈஸியாக பழுத்த உடனே இம்மிடியட்டாக எடுத்து சாப்பிடக்கூடிய வெரைட்டி. இந்த ஜீன் எடுத்து போட்டால் நம்ம கிராண்ட் நைன் கூட மஞ்சள் கலர் பழத்தோடு உருவாக்கியிருக்கோம், ஆல்ரெடி உருவாகியிருக்கு. 15 times ஹையர் கேரோட்டினாய்ட் கண்டென்ட்டோடு இன்றைக்கி ஜீனை நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிற மாதிரி அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. சில ஸ்டாண்டர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே நிறைய அது பயோசேஃப்டி பார்க்கணும், அதில் இந்த கிளைமேட்லேயே ஆர் என்விரான்மெண்ட்டில் எதுவும் அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலைன்றதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும். அது அப்புறம் சாப்பிட்றதுக்கோ ஜனங்களுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ இல்லை பூச்சிகளுக்கோ இது எந்த கெடுதலும் பண்ணாது அண்ட் கன்ஃபர்மேட்டரி ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண பிற்பாடு இது ஒரு ரகமாக ரிலீஸ் பண்ணலாம். இது தவளையிலேருந்தோ கருப்பாம்பூச்சியிலேருந்தோ எடுத்துன்னு வந்த ஜீனே கிடையாது. நம்ம நேந்திரன் இன்ட்டு கிராண்ட் நைன் கிராஸ் பண்ணியிருந்தால் வரக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க இந்த புது ஜீனைன் ரகம். ப்ரோ வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறோம் டிரான்ஸ்ஃபார்ம் ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் வெரைட்டி. பட் இன்றைக்கி அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஓகே இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லும்போது இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். நான் இந்த ரகங்களை ரிலீஸ் பண்ண பிற்பாடு விவசாயிகளுக்கு சீக்கிரமாக கிடைக்குமா, நிறைய பிளான்டிங் மெட்டீரியல் கிடைக்குமா, இமீடியட்டாக அவங்க என்ன நடுறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்டிங் மெட்டீரியலோ சக்கர்ஸோ கிடைக்குமான்னு சொன்னாக்கா அதுக்கும் சில ஆராய்ச்சிகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஐதர் இன்ஸ்டிடியூட் வந்து சில டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனிஸோடு நம்ம எம்ஓயு சைன் பண்ணிவிட்டு எங்களோட புது ரகங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கில் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து டெஃபினட்டாக ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறோம். அப்படியும் இல்லை நாங்களே சில டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபார்மர்ஸ் சொன்னாங்கனாக்கா உங்கள் ஃபார்ம்லேயே அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக மேக்ரோ ப்ரோபகேஷன் கேலா விருத்தி அன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய டாக் முடிஞ்சதும் இந்த டெக்னாலஜி பற்றியும் உங்களுக்கு இதை ஒரு ப்ரோக்ராம் வரும், டெஃபினட்டாக அதை பாருங்கள். இதை நீங்கள் உங்களோட ஃபார்ம் லெவல்லையே இது உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெரைட்டியை 100 கணக்கில் 1000 கணக்கில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சுலுவான ஒரு டெக்னாலஜி. ஒரு கன்றுகளை மட்டும் வச்சு உங்கள் பேக்யார்டில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு சில ஒரு கெமிக்கல் ஏதோ ஒன்று இருக்குது அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கன்றுலேருந்து 25-30 கன்று நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வாழை ஆராய்ச்சி மையம் உருவாக்கியிருக்கு. அடுத்த டெக்னாலஜி என்ன, இது சக்கர் மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தால் இது ஒரு டெக்னாலஜி. அடுத்த டெக்னாலஜி வந்து டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டிஷ்யூ கல்ச்சர் செடிகள் ஆக்சசபிள் இருக்கா, எல்லாருமே வாங்கக்கூடிய சக்தி இருக்குதான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. 15-20 ரூபா இன்றைக்கி விற்கக்கூடிய ஒரு ரகமும் விற்கப்படுகிறது. கிராண்ட் நைன் ஜி நைன் சொல்லக்கூடிய ரகம் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு விற்கலாம். அதே நீங்கள் செவ்வாழைக்கு போனீங்கனாக்கா 20 ரூபாய் விற்கலாம். அதே உதயம் பார்த்தீங்கன்னா 22-23 ரூபாய் ஆகும். இன்றைக்கி அதோட விலையை குறைச்சி கொண்டு வந்தோம்னா நிறைய ஃபார்மர்ஸ் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்டிங் பிளான்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கான சில அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து வந்த செடிகள் நோயற்ற செடிகள், புழுப்பூச்சியற்ற செடிகள். அதனால் அந்த செடிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போனாக்கா இனிஷியலி ஒரு நோயன்றதோ பூச்சிகள் என்றதோ அதோட பாதிப்பு கிடையாது. நீங்கள் உங்கள் பிளான்டேஷனை நீட்டாக வச்சிங்கனாக்கா டெஃபினட்டாக டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஒரு நல்ல முறையான பிளான்டிங் மெட்டீரியல் ஆக நம்ம நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி புதுசாக ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அந்த டிஷ்யூ கல்ச்சரில் 1-1000 செடி மல்டிப்ளை பண்ணலான்னு சொன்னாக்கா 1000 பத்தாது, எங்களுக்கு 10,000-20,000 கணக்கில் எங்களுக்கு செடிங்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கும் வாழை ஆராய்ச்சி மையத்தில் ஒரு புது டெக்னாலஜி உருவாக்கியிருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ரொம்ப அது பயோரியாக்டர்ஸ் எல்லாம் பண்ணி இல்லை லேபரேட்டரிஸில் ஒரு சஸ்பென்ஷன் சொல்லுவோம், அது செல்ஸோட ஒரு சஸ்பென்ஷன். நீங்கள் ஒரு எம்எல் தான் நீங்கள் மருந்து கொடுக்குறோம் இல்லை ஒரு எம்எல் எடுத்துக்கிறோம் இல்லையா, இல்லை ஒரு இரும்பலுக்காக ஒரு காஃப் சிரப் சாப்பிட்றோம் ஒரு 5 ml எடுத்துக்கிறோம்னு சொல்வீங்க இல்லையா,
அந்த 5 ml சிரப்பு இந்த சஸ்பென்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 30,000-40,000 செடிகள் கொண்டு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இன்றைக்கி எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஷ்யூ கல்ச்சர் என்னக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது ரொம்ப அருமையான டெக்னாலஜி. இன்றைக்கி பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணதும் நிறைய டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனிஸ்க்கு இந்த டெக்னாலஜி கொடுக்கப்படும். மேபி இன்னொரு 4-5 வருஷத்தில் 20 ரூபாய், 25 ரூபாய் இல்லை 15 ரூபாய் விற்கக்கூடிய டிஷ்யூ கல்ச்சர் செடிங்கள்லாம் 3-4 ரூபாய்க்கே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சக்கர் கூட 5 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆனால் இந்த டெக்னாலஜினால் நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர் செடிகளையே 4-5 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்ஸ் தான், டெக்னிக்கல் அட்வான்ஸ் தான் நம்ம ஆராய்ச்சி மையம் உருவாக்கியிருக்கு. இதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா அலங்கார வாழைகள். வாழை நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், ஒரு பழமாகவோ ஒரு காயாகவோ மட்டும்தான் பார்த்துருக்குமே தவிர, வாழை வந்து இந்த ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரி இல்லை ஃப்ளோரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளவர் இண்டஸ்ட்ரிக்கு சூட் ஆகுதான்னு யாருமே பார்த்தது கிடையாது. வாழையிலையும் அலங்கார வாழைகள் இருக்குன்றத நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திங்கன்னா 5-6 ஸ்பீஷீஸ் அலங்கார வாழைகள் இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா அருமையான கலர், பிங்க் கலர், ரோஸ் கலர், ரெட் கலர், எல்லா 3-4 கலர்லேயும் பச்சை கலரில் கூட இருக்குது. இந்த எல்லா கலரில் கூடிய அலங்கார வாழைகள், அதோட அது ப்ரீடிங் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய புது ரகங்கள், அது ஒரு 100 கணக்கில் ஹைப்ரிட்ஸ் டெவலப் உருவாக்கியிருக்கோம். அந்த ரகங்களும் இன்றைக்கி இல்லை உங்கள் தோட்டத்துக்கோ இல்லை உங்கள் பாட்டில் வச்சுக்கக்கூடிய அலங்கார வேறு ஆர்னமெண்டல் பிளான்ஸ் மாதிரி, நீங்கள் ஆர்னமெண்டல் பனானா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளவே வாழை வளர்க்குறோன்ற ஒரு பெருமையோடு நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். இந்த ப்ரோக்ராமுக்கு அடுத்தது டெஃபினட்டாக இந்த அலங்கார வாழைகளை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராமே நீங்கள் பார்க்க போவீங்க. டெஃபினட்டாக இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அலங்கார வாழைகள் புதுசாக இருக்கும், கண்ணுக்கு அருமையாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், வீட்லேயும் ரொம்ப ஆர்னமெண்டலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ரகங்கள் இது. ஸோ இந்த டைரெக்ஷன்லையும் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் புது ரகங்கள் எப்படி டெவலப் பண்ணுறோம் அண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள். ஆராய்ச்சி மையத்தில் அடுத்த டிவிஷன் பார்த்திங்கன்னா பயிர் உற்பத்தி டிவிஷன். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவிலே மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான். இந்த 27 வருஷங்களில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவோட ஏரியா பார்த்திங்கன்னா 400,000 ஹெக்டேர் மட்டும் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா அது 400,000-லேருந்து ஆல்மோஸ்ட் 900,000 ஹெக்டேருக்கு அதிகமாக இருக்குது. அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் சில நிறையவே இருக்குது. ஆராய்ச்சி மையத்தில் மோர் தேன் 30 வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்